ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆங்கிலம் பேசுவது எப்படி அப்படின்றதுல வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 6 சென்டென்சஸ் பார்க்க போறோம் சோ இத வந்து நம்ம எப்படி வந்து ஆங்கிலத்துல நம்ம சொல்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம வந்து நார்மல் எவ்ரிடே லைஃப்ல வந்து உங்களுக்கு நிறைய பேர் கூட வந்து கான்வர்சேஷன் வெச்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன் அமைது இல்லையா ஆங்கிலத்துல அதாவது இங்கிலீஷ்ல உங்களுக்கு பேச வேண்டிய சிச்சுவேஷன் அமைது சோ வென் யூ வாண்ட் டு டாக் இன் இங்கிலீஷ் வாட் யூ நீட் டு டூ ஐ ஆல்ரெடி கேவ் மெனி டிப்ஸ் அதாவது நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா எப்படி வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரியெல்லாம் நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு ஷெட்யூல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வந்து ஆங்கிலத்தை பேசலாம் அப்படின்றத நம்ம வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு வீடியோலாம் போட்டிருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு சி ஹவு வி ஆர் கோயிங் டு யூஸ் 6 sentences in our everyday life. அதாவது நம்ம everyday வாழ்க்கையில் அதாவது நடைமுறை வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன மாதிரி words அதாவது என்ன மாதிரி sentences எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறான் வந்து ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட கேட்குறான் இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி போகிறீங்க ஆஃபீஸ்க்கு அதாவது how are you going to office? ஓகே ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஆஃபீஸ் அப்படின்னா இது வந்து நீங்கள் எப்படி போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்களா காரில் போகிறீங்களா பைக்கில் போகிறீங்களா அப்படின்றது தான் வந்து என்னது க்வெஸ்சன் இல்லையா ஸோ உங்களுக்கு அதிலே புரிஞ்சிடும் ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னான்னா எப்படி நீங்கள் போகிறீங்க அதாவது ஆஃபீஸ்க்கு நீங்கள் எப்படி போகிறீங்க அலுவலகத்துக்கு நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து எப்படி போகிறீங்க அப்படின்றது தான் வந்து க்வெஸ்சன் இப்போ நான் அதை ஆன்சர் நான் எப்படி பண்ணணும் இப்போ யாரும் என்கிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா நான் எப்படி ஆன்சர் பண்ணணும் ஐயோ தெரியலையே அப்படின்னா நீங்கள் கவலையப்பட வேண்டாம் அதுக்காக தான் நான் இருக்கேன் ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும்னு நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பஸ்ஸில் போகிறேன் அலுவலகத்துக்கு அப்படின்றத நம்ம எப்படி சொல்ல போகிறோம் இங்கே எழுத பாருங்க ஐ கோ டு ஆஃபீஸ் பை bus so I go to office by bus na office ku bus la poren I na vandu na go to office by bus na office ku poren eppadi bus la purinjadha so ipo vandu I go to office by bus na vandu bus la poren எதுக்கு ஆஃபீஸ்க்கு அதாவது அலுவலகத்துக்கு நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ பெட் அதாவது நான் வந்து வீட்டில் வந்து இப்போ யாரும் உங்ககிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு பெட்டு இருக்கா பெட்டுனா என்னது நம்ம செல்ல பிராணின்னு சொல்லுவோம் இல்லையா செல்ல பிராணி உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டூ யூ ஹாவ் அ பெட் ஸோ நீங்கள் என்ன சொல்லணும் அதுக்கு எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஐ டூ ஹாவ் அ பெட் அட் மை ஹோம் என்ன சொல்றீங்க எஸ் I do have a pet at my home. அதாவது இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க இல்லையா டூ யூ ஹாவ் அ பெட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டூ யூ ஹாவ் அ பெட்னா நீங்கள் எப்படி சொல்லணும் அதை எஸ் ஐ டூன்னு சொல்லணும் ஐ ஹாவ் அ பெட்னு சொன்னாலும் பரவாயில்ல பட் டூ யூன்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐ டூ ஹாவ் அ பெட் அட் மை ஹோம் என்கிட்ட இருக்கு வீட்டில் பெட்டு என்கிட்டயும் இருக்கு வீட்டில் பெட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் வந்து என்கிட்ட என் பொண்ணு வந்து வரைவா நல்லா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஸோ என் பொண்ணு வந்து நல்லா வரைவா அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எப்படி அதை சொல்லணும் நீங்கள் வந்து வேறு யார்கிட்டயோ பேசிகிட்ருக்கீங்க அப்போ வந்து உங்கள் கொலை கூட பேசிகிட்ருக்கீங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க குழந்தைங்கள பற்றி சொல்கிறாங்க என் குழந்தை நல்லா வரைவா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஷீ ட்ராஸ் வெரி வெல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மை டாட்டர் ட்ராஸ் வெரி வெல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா ஈவன் மை டாட்டர் ட்ராஸ் வெரி வெல் என்ன சொல்லணும் ஈவன்னா என்னோட பொண்ணும் அதாவது ஈவன் மை டாட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னோட பொண்ணும் ஈவன் மை டாட்டர் draws
வெரி வெல். இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியும் போது நீங்க வந்து ஒன்னா எப்படி போடுறதுன்றது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸா எப்படி அதை சொல்லணும் அப்படின்றது தான் ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கு தான் வந்து நான் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஈவன் மை டாட்டர் ட்ராஸ் வெரி வெல். ஸோ இப்போ வந்து அவங்க அவங்க குழந்தைய பற்றி சொல்கிறாங்க, மை டாட்டர் ட்ராஸ் வெரி வெல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கணும், எஸ் 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 மை டாட்டர் ட்ராஸ் வெல் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ அது வந்து ஒரு நல்லா இருக்காது. ஸோ இந்த டைமில் நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் மை டாட்டர் ட்ராஸ் வெரி வெல் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக நீங்கள் வந்து அவங்க இங்கிலீஷில் பேசும்போது நீங்கள் எதுக்கு தமிழில் பேசணும், நீங்களும் வந்து இங்கிலீஷில் ஒரு ஃபியூ சென்டென்சஸை ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் நீங்களும் வந்து ஃபியூ சென்டென்சஸை இங்கிலீஷில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பேச பேச நம்ம வந்து தயங்கி தயங்கி பேச தயங்கமே இருக்கக்கூடாது. தயக்கமே இல்லாமல் நீங்கள் பேசணும். அப்படி தயக்கம் இருக்குனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ளூவன்சி வந்துடும். இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. நம்ம நடைமுறையில் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து இப்போ வந்து உன் பையனுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. ஸோ வாட் யுவர் சன் லைக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க யாரோ. ஸோ ஆர் இல்லைனா வந்து கேட்குறாங்க, வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கணும். சப்போஸ் உங்கள் பையனுக்கு வந்து சைக்கிள் ரைடிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மை சன் லைக்ஸ் டு ரைட் பைசைக்கிள். ஸோ என் பையனுக்கு சைக்கிள் ஓடுறது ரொம்ப பிடிக்கும். மை சன் லைக்ஸ் டு ரைட் பைசைக்கிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக உங்கள் குழந்தைக்கு வேற ஏதாவது பிடிக்கும் இல்லையா, மை சன் லைக்ஸ் டு ட்ரா, மை சன் லைக்ஸ் டு பிளே. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ரைடு பைசைக்கிள்ன்றதை எடுத்துட்டு உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் இங்கே போட்டுடலாம். ஆனால் நீங்கள் பேசிக்கலி என்ன சென்டென்சஸ் இங்கே ஃபாலோ பண்ணணும், பேசிக் ஸ்டார்டிங் என்ன ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மை சன் லைக்ஸ் டு பிளே, இல்லை நான் வந்து ட்ரா, இல்லை நான் வந்து டான்ஸ், சிங், இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சென்டென்ஸ் பேசிக் மேக்கிங் வந்து சென்டென்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இதுதான். இது வச்சு நீங்கள் வந்து என்ன வேணால் எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் போவோம் இல்லையா. ஸோ நம்ம வெளியில் எங்கேயாவது போவோம் இல்லையா, இந்த மாதிரி வாக்கிங் போவோம் மார்னிங்கில். இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் எப்படி இருக்காங்கப்பா, ஹவ் ஆர் தே டூயிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. வீட்டில் வந்து இல்லை கிட்ஸ் எப்படி இருக்காங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, ஹவ் ஆர் த கிட்ஸ், ஹவுஸ் யோர் கிட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஹவுஸ் யோர் கிட்ஸ் இல்லைன்னா ஹவ் ஆர் யோர் கிட்ஸ் இந்த மாதிரி கேக் ஹவ் ஆர் தே அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன யூஸ் பண்ணணும்னா, தே ஆர் டூயிங் குட் ஆர் கிரேட்னு சொல்லலாம். தே ஆர் டூயிங் குட் ஆர் தே ஆர் டூயிங் கிரேட் இந்த மாதிரி சொல்லலாம். இல்லை தே ஆர் ஃபைன், அது வந்து காமன் வேர்டு இல்லையா. ஸோ அவங்க நல்லா இருக்காங்கப்பா இப்படின்னு நீங்கள் தமிழில் சொல்கிறத விட நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம், நம்மளும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னு. எனிவே வந்து என் வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஸோ இனிமேல் நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக்கும் என்னால் அப்டேட் பண்ண முடியல ஒர்க் ஷெடியூல்னால. ஸோ இப்போ வந்து தே ஆர் டூயிங் குட்ன்னு சொல்லலாம், இல்லை தே ஆர் டூயிங் கிரேட்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இது உனக்கு ஃபோன் பண்ணினேன், ஐ கேவ் அ கால் டு யூ, வேர் டிட் யூ கோ, யூ டிட் பிக் அப் த கால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் இது உனக்கு கால் பண்ணினே, நீ வந்து எங்கே போயிருந்த, நீ வந்து கால் எடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணும், வி வென்ட் டு அ மூவி, வி வென்ட் டு அ மூவி. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வி வென்ட் டு அ மூவி நேம் கூட சொல்லலாம் இல்லையா. வி வென்ட் டு த மூவி, த மூவின்னு சொல்லிட்டு நேம் சொல்லணும். வி வென்ட் டு த மூவின்னுட்டு நீங்கள் எந்த மூவி பார்த்தீங்களோ அதை வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க இங்கிலீஷில் கேட்கும்போது நீங்களும் தயவு செஞ்சு இங்கிலீஷில் பதில் சொல்லுங்கள். அதுதான் வந்து நார்மலி நமக்கு வந்து
ஒரு மேனஸ் அது ஆக்சுவலி இது வந்து நம்ம மேனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து இங்கிலீஷில் பேசும்போது நம்ம வந்து தமிழில் சொன்னால் அது நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நிறைய இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் வந்து நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் டாபிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பேசிக்லேருந்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த கிராமர் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதுலேருந்து பேசிக்லேருந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சென்டென்சஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றது நல்லாவே புரியும். அதை வச்சுட்டு நீங்கள் சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். அதை தவிர வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன். நடு நடுவில் டிப்ஸும் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ ப்ளீஸ் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இங்கிலீஷ் பேசட்டும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம வீடியோவை. ஏன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து ஆங்கிலம் பேசுவது எப்படி அப்படின்றதுல வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.